ரஸ்தாலி வாழைப்பழம், ரஸ்தாலி வாழைப்பழம் அதை வந்து நம்ம ஊரில் கோழிக்கூடு வாழைப்பழம்பாங்க. ரஸ்தாலி வாழைப்பழம்ங்கிறது வந்து அதோடைய உண்மையான பேர். அது சொல்லுங்கள். குணம்: ரஸ்தாலி வாழைக்கனியை தின்ன நாவிற்கு இதமாக இருக்கும், அக்னி மந்தத்தை உண்டாக்கும், வாத நோயை உபரியாக்கும். இது வந்து ரஸ்தாலி வாழைப்பழம், இது வந்து பெருசாக இருக்கும், சிறி சிஸ்தா இங்கே இருக்கு கிடைச்சது. அதனால் வந்துட்டு இந்த இந்த பழத்தை சாப்பிட்டாச்சுன்னா என்ன வகையான தீமைகள், இதில் ஒரு சில தீமைகள் உண்டு மொந்தாம்பழத்தில். அதனால் வந்து அது என்ன பண்ணும் அப்படிங்கிறத கோழிக்கூடு பழம்னு சொல்லுவோம் நம்ம, அந்த மாதிரி என்ன செய்யும் அப்படின்னு ஒரு தெளிவு பண்ணிக்கணும். அக்னி மந்தத்தை உண்டாக்கும், வாத நோயை உபரியாக்கும். அக்னி மந்தத்தை உண்டாக்கும், பசி எடுக்காது சாப்பிட்டுட்டிங்கன்னா, அதுபோக வாத நோயை அதிகப்படுத்தி விட்டோம். ரெண்டு வேலையும் செஞ்சுருக்கோம். அடுத்தது செவ்வாழைப்பழம். செவ்வாழைப்பழம், செவ்வாழைப்பழத்துடைய நன்மை தீமைகளை இப்படி சொல்லுவாங்க. செவ்வாழைப்பழத்தை அவருடைய என்ன எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. அடுத்தது சொல்லுங்கள். குணம்: செவ்வாழைக்கனி அக்னி மந்தத்தையும் விந்து சரீரம் முதலியவற்றிற்கு பலத்தையும் கொடுக்கும், வாத நோய்களுக்கு உதவாது, வாதத்திற்கு அதிக ருசியாக இருக்கும். அதாவது வாத நோய்க்காரங்க பழங்கள் எடுத்துக்கிடாமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறாங்க. அக்னி மந்தத்தை உண்டாக்குங்கிறது எல்லாமே ஒரு ருசியாக அதை தான் சொல்லிட்டு வராங்க. ஆனால் இது ஒரு நன்மை இருக்கு, இதில் என்ன நினைக்கிறது? விந்து சரீரம் முதலியவற்றிற்கு பலத்தை கொடுக்கும். விந்து சரீரம், விந்துகள் வந்து விந்து கிளர்ச்சி ஒன்று பண்ணி கொடுக்கும், அதை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு சக்தி இந்த வாழைப்பழத்துக்கு இருக்கு, செவ்வாழைப்பழத்துக்கு.